இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். எங்கள் எங்கள் ஊர் சைடில் வந்து என்ன களின்னு சொல்லுவோம், சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரிஷி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன வந்து குயிக்காக பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நாம் இன்றைக்கி அரிசி மாவை வச்சு குயிக்காக 10 மினிட்ஸில் வந்துட்டு ஒரு டிஃபன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மிக்ஸ் பண்ணிட்டேன், ஸோ நல்லா இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இதை நம்ம இந்த பேனில் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஆயில் சேர்த்துருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த மாவை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் வந்து நல்லா கிளறிக்கலாம். இதை இந்த மாதிரி கை விடாமல் வந்துட்டு ஒரு 7 மினிட்ஸ் கிளறிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு கீழே ஒட்டும், அதை ஒட்டாத மாதிரி நம்ம வந்துட்டு கிளறி கிளறி விட்டுக்கணும். ஒரு 7 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி மாவு வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சர்க்கரை ஆட் பண்ணி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப வந்து கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் ஆட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் அங்கங்கே மாவாக இருக்குது, இன்னும் ஒரு 3 மினிட்ஸில் வந்துட்டு ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி ஃப்ரூட்டுக்கு வந்துட்டு அவக்கேடோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணிக்கணும். அப்படி வச்சுக்கலாம். Do you want me to cut it? No, I'm fine. Will I keep it fully? Yeah? Yeah. Yeah? Okay. Okay. இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் பாத்திரத்தில் வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுல, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இது வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் பாருங்கள். ஸோ அவங்கவுங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் திருவுனது ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீசரில் வச்சதுனால அப்படியே இருக்கு. சூப்பரான டிஃபன், அதாவது ennaikali. இதை வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து ennaikalinu சொல்லுவோம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம தேங்காய் நல்லா செய்கிறோம், அதுக்கப்புறம் வந்து தேங்காயும் போடுறோம், அரிசி மாவு, இதெல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தி. இப்போ வாங்க பேக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது காயாது, ஏன்னா நம்ம ரொம்ப வரவரன்னு எடுக்கல, கரெக்டாக 7 to 10 மினிட்ஸில் எடுத்துட்டோம். நல்லாயிருக்கும். தீபி, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ennaikali இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவகேடோ வச்சுருக்கேன். இது வந்து பிரிஷிதாக்கு பிடிச்ச ஃப்ரூட்டு. இந்த எம்மியான லஞ்ச் பாக்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.